ஓம் தத்புருஷாய பத்மகே புத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் ஆயில்யம் பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்ராடம் திருவோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணி சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாள் ஆகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஒரே நாளில் உயரத்தை சந்திக்க முடியுமாங்கிற கேள்வி எழுந்துட்டு இருக்கும் அந்த உயரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான சந்தர்ப்பமான ஒரு சாதகமான சூழ்நிலை இன்றைய நாளில் கண்டிப்பாகவே ஆரம்பமாகும் மனசில் வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பெண்களுக்கு ஆள் மனசில் வந்து மனோ தைரியம் எதுவாக இருந்தாலும் வாழ்ந்து காட்ட முடியும் எதுவாக இருந்தாலும் சந்திக்க முடியும் இருந்தாலும் ஏற்றமான வாழ்க்கையை அல்லது மாற்றமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற மன ஆறுதலும் மன உறுதியும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைக்கிறதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஃப் ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உங்களுக்கு ராசியாகவே சாதகமாகவே இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடியிருக்கிற வீடு மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடு வாங்கக்கூடிய அல்லது தோட்டம் துறவு வாங்கக்கூடிய விவசாய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான ராசியை வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான நாள் ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானாதிபதி பலத்தோடு நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கலையுலகில் இழந்த ஒரு பிரபல்யத்தை திரும்ப பெறக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு அமையும் மனச்சோர்வு தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத வாழ்க்கை வெறுப்பு இந்த மாதிரியான சூழல்கள் வந்து விலகி நல்லது ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டிக்டாக் மோகத்தை விட டிப்டாக் வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி லிங்கேஸ்வரர் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து வெறுப்பு இருந்துகிட்டு இருக்கும் அல்லது போட்டி இருந்துகிட்டு இருக்கும் அந்த வெறுப்பு அந்த போட்டிகள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய மன உறுதி அதிகரிக்கும் சாந்தமாக செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட சாதுரியமாக செயல்பட்டு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி லிங்கேஸ்வரர் அதிஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஷ்டை எழுத்துக்க டி கே កែ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் அதாவது இருக்கிற காலச்சூழலில் வந்து ஓரளவு நன்மை கிடைக்குதா அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நவ கிரக சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துற வேண்டாம் எதிர்கால சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் திடீர் அரசியல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அதாவது நீண்ட கால அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த நாளில் தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால லிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எல் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள் ராசி அதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய கச்சிதமான சூழல் அதிகரிக்கும் ஒரு சில நேரங்களில் துணிவும் பணிவும் மிகுதியாகும் அதே சமயம் எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் இன்றைய நாளில் மிகுதியாகும் புத்தகமோ தத்துவமோ சொல்லாத ஒரு புதிய விளக்கங்கள் உங்கள் மனசில் உருவாகும் புதிய நன்மைகள் அப்படிங்கிறத விட புதிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவங்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் அதாவது நமக்கு பிடிச்சவங்க பிரியமானவங்க நமக்குன்னு வந்து வந்து உதவி செய்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு உறவுகளையோ அல்லது இந்த மாதிரியான ஒரு மனசாலையோ சந்திக்க முடியாமல் இருந்தால் கூட இந்த நாள் அவங்களையெல்லாம் சந்திக்க முடியும் அவங்க மூலமாக ஆதாயம் அப்படிங்கிறத விட ஆறுதல் கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்முக கணபதி அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலம் வர்ணம் கருப்பு சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறது உங்களுடைய முயற்சியில் வந்து தந்தரம் அதிகரிக்கும் தந்தரத்தோடு செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு அதிகரிக்கும் மாணவிகளுக்கு பண்பாடு சம்மந்தப்பட்ட வகையில் ஆரோக்கியம் அதை பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷய விஷயங்களில் வந்து பக்குவம் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் திருமணமான தம்பதிகளுக்கு புத்தரப்பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி வழி சொந்தங்களை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்படிக விநாயகர் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஒய் தனுசு ராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளைச் சந்திக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அதாவது கடந்த காலங்களில் ஏதாவது முயற்சி எடுத்திருப்போம் இல்லையா அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் அல்லது வளர்ச்சி இன்றைய நாளில் அதிகரிக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் மிகுதியாகும் வங்கி சம்மந்தப்பட்ட ஊழியர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வங்கியில் இருக்கக்கூடியங்களுக்கு பெருவாரியான நன்மை அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அல்லது தகுதிக்கு தகுந்த பதவி கிடைக்கக்கூடிய அல்லது நீண்ட நாளாக கிடைக்காத பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமான சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் கே மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் ஜென்ம ராசி அதிபதியும் உங்களுக்கு சாதகமாகவும் பலமாகவும் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் சாதகமான சூழல் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கிது அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் குடும்ப உறவுகளில் வந்து கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் புத்திரர் வகையில் இருக்கக்கூடிய அதாவது பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேது பகவான் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதுனால கெட்ட விஷயங்களிலிருந்து நட்டமில்லாமல் தப்பித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் பஞ்சமஸ்தானாதிபதியோட பலத்தால் பண வரவு அதிகரிக்கும் நேர்மையான வகையில் உண்மையான வகையில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும் கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை அரவணைத்துச் செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் முச்சவந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறது அற்புதமான சிறப்பு தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் செய்த பிரார்த்தனைகளுக்கும் வேண்டிய வேண்டுதல்களுக்கும் உண்டான பெருமளவு லாபங்களும் பெருமளவு ஒரு கிருபைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் லட்சுமி கடாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லட்சுமி கடாசம் கிடைக்கக்கூடிய குலதெய்வ அனுகிரகம் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாக அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் யோக ஆஞ்சநேயன் அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஏ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பொதுவான வகையில் பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்